விவி யோகா மற்றும் இயற்கை மருத்துவ சேனலில் உங்கள் எல்லோரையும் வரவேற்பது. நான் உங்கள் டாக்டர் ப்ரீத்தி புஷ்கரணி, இயற்கை மருத்துவர். அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பற்றின வீடியோஸை போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து எப்படி வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கு அதுக்கான 4 A's என்னென்ன, அதே மாதிரி ஃபிசிக்கலி எப்படி ஆக்டிவாக இருக்கிறது, எப்படி உங்களை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிறது, அதே மாதிரி உங்கள் டைமை எப்படி மேனேஜ் பண்ணுறது, இதை பற்றின வீடியோஸ் எல்லாம் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதனோட லிங்க்கை கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோடு கம்பைன் பண்ணி இந்த வீடியோஸையும் நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேன்லி ஸ்ட்ரெஸ் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபேமிலியே பார்க்கணும், குழந்தைங்களுக்கு டைம் ஸ்பேர் பண்ணணும், அதே மாதிரி ஒர்க்லேயும் நல்ல டைம் ஸ்பேர் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஈக்குவலி டைம் ஸ்பேர் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கமிட்டட் லைஃப், இது இல்லாமல் ஃபினான்ஷியல் பர்டன்ஸும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஈக்குவலி கம்பன்சேட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம டைமை அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேனேஜ் பண்ணிட்டு, குழந்தைங்களுக்காக இந்த உங்களோட கேலண்டர் எடுத்துக்கோங்க, அதில் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். இந்தந்த டேஸில் நான் என் குழந்தைங்களுக்காக, இந்தந்த டேஸில் என்னோடய ஃபேமிலிக்காக நான் டைம் ஸ்பேர் பண்ணுறேன், இந்தந்த டேஸில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட, இந்த இதில் ஒர்க் நேச்சரில் நான் வந்து டைம் ஸ்பேர் பண்ணுவேன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஷெட்யூலைஸ் பண்ணி நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஈக்குவலி கமிட்டடாக எல்லா இதையும் பேலன்ஸ்டாக கொண்டு போக முடியும். அதே மாதிரி ஃபீமேல் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெண்களுக்கு ப்ரிஃபரபிளி ஹஸ்பண்டுக்கு தேவையான விஷயங்களை செய்யணும், அதே மாதிரி இன்லாஸ், பேரண்ட்ஸ், அதே மாதிரி குழந்தைங்களுக்கு, இதே இல்லாமல் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கு, ப்ளஸ் தனக்கான நேரத்தையும் தான் ஒதுக்கிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷனில் இருப்பீங்க. இதை வந்து பேலன்ஸ் பண்ண தெரியாமல் நம்ம வந்து கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் இருப்பீங்க. ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க இருக்காங்க, காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கான டிப்ஸ், அவங்கள வந்து இது கம்பன்சேட் பண்ணக்கூடியது, அதே மாதிரி ஹஸ்பண்ட்கான அவங்களோட ஃபினான்ஷியல் பேர்டன், இமோஷனல் இம்பேலன்சஸ் எல்லாம் இருக்கும், அதையும் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி ஆகணும். அதே மாதிரி வீட்டில் ஏஜ்டு பீப்புள் இருக்காங்க, அவங்களுடைய ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும், அதையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி ஆகணும். ப்ளஸ் உங்களையும் நீங்கள் கமிட்டடாக பார்க்கணும், உங்களுக்கான ஒரு லீஜர் டைமையும் நீங்கள் உருவாக்கிக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து வேறு வேறு விதமாக வந்து இருக்கும், மேலுக்கும் ஃபீமேலுக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈஸியான சொல்யூஷன், நம்ம என்ன ஃபுட்டு சாப்பிட்றோமோ அதுதான் நம்மளுடைய ஹெல்த், அதுதான் நம்மளுடைய சைக்காலஜிக்கல் ஸ்டேட்டஸ். ஏன்னா சாத்விக், ரஜசிக், தமசிக் அப்படின்னு மூணு வகையான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. சாத்விக் வந்து ரொம்ப சாஃப்ட் நேச்சர்ட் ஹெல்தி பீப்புள், ரஜசிக் ரஜோகுணம், எப்பயுமே வந்து ஆக்டிவாக எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க, பட் கொஞ்சம் கோவம் அதெல்லாம் அதிகமாக வரும். தமசிக் ரொம்ப லேசி பீப்புளாக இருப்பாங்க. ஸோ நம்ம ஃபுட் வெரைட்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னா, சாத்விக், ராஜசிக், தமசிக் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வெரைட்டி ஆஃப் ஃபுட் கண்டென்ட்டை வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ ஹெல்தி பீப்புள், நீங்கள் வந்து நல்ல ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா, நல்ல சாத்விக்கான ஃபுட் ஐட்டம்ஸ், அதாவது நல்ல சீசனலி கிடைக்கக்கூடிய ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அந்த பழங்களாகட்டும், காய்களாகட்டும், கீரைகளாகட்டும், அதே மாதிரி அன்பாலிஷ்டு அன்ரீஃபைன்டு சீரியல்ஸ் அண்ட் பல்சஸ், முழு தானியங்களை அப்படியே எடுக்கிறது, சிறுதானியங்களை சாப்பிட்றது, நல்ல பயிறு வகைகள், பருப்பு வகைகளை சாப்பிட்றது, அந்தந்த சீசனுக்கு கிடைக்கக்கூடிய நட்ஸ் எல்லாம் நல்லா எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி உங்கள் உணவு முறைகளில் முடிஞ்ச வரையிலும் சாத்விகமான உணவுகளை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய மென்டல் ஸ்டேட்டஸும் வந்து ரொம்ப சாத்விகமாக இருக்கும். ரஜசிக் அண்ட் தமசிக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப அதாவது வறுத்த பொறிச்ச, அதே மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட்ஸாக இருக்கக்கூடியது, ஜங்க் ஃபுட்ஸாக இருக்கக்கூடியது, இந்த மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்தோம், ஆயிலியாக இருக்கிறது, ஸ்பைசியாக இருக்கிறதெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா, நம்ம கேரக்டரும் ரஜசிக்காக இருக்கும். இதே வந்து தமசிக் கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப அதாவது ரெஃப்ரிஜரேட் பண்ணி டின்ல அடைச்சி வச்ச உணவு, டப்பாக்கல்ல அடைச்சி வச்ச உணவு, பதப்படுத்தப்பட்ட உணவு, அதே மாதிரி நேற்று சமைச்சு இன்னைக்கு வச்சு சாப்பிடக்கூடிய ஃபுட்டு, இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா, நம்ம கேரக்டரும் ரொம்ப லேசியாகவும் தமசிக்காகவும் இருக்கும். ஸோ அதனால நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா, நல்ல ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ், அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாத்விக்கான ஃபுட் ஹேபிட்ஸை நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நம்மளால ஈஸியாக நம்மளை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இதுக்கு இது ரிலேட்டடான ஃபுட்டை பற்றின, ஜூஸஸை பற்றின நிறைய வீடியோஸை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துட்டு அந்த வீடியோஸையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் உங்களுக்கு வந்து ஹைலி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் ஃபுட் ஹேபிட்ஸில் அதை தாண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்ஷன்ஸ், அதாவது நிறைய லேடிஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா காஃபி அடிக்ஷன் இருக்கும், கெஃபைன் அடிக்ஷன் இருக்கும், ஜென்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கோஹால் அடிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ முதல்ல நம்ம இந்த அடிக்ஷன்ஸை கட் டவுன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு வேறு என்ன ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் அப்படிங்கிறத வந்து யோசிக்கணும்.
அதே மாதிரி நல்ல தூக்கம், நல்ல வந்து ஸ்லீப், ஒரு 6 to 7 hours நல்ல தூக்கம் இருந்தது அப்படின்னா தான் நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்க முடியும். நிறைய பேருக்கு தூக்கமே வரதில்லை, நைட்டு படுத்தா தூங்க முடியாது, அதே மாதிரி எப்பயுமே இரிட்டேட்டடாக இருக்கும் அப்படின்னா அந்த தூக்கத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சில முத்ராஸ், பிராணாயாமா, அதை பற்றியும் நான் வீடியோஸை போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் உங்கள் வீடியோவில் பார்த்துட்டு அதையும் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை கட் டவுன் பண்ணுறதுக்கு நல்ல ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ், அதேமாதிரி அடிக்ஷன்ஸை கட் டவுன் பண்ணுங்கள், நல்ல தூக்கம், இந்த மூணுத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்ட்ரெஸ்லேருந்து நீங்கள் ஈஸியாக வெளியில் வர முடியும். ஸோ இதையும் தாண்டி உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆன்கமிங் வீடியோஸில் இன்னும் சில டிப்ஸை நான் சொல்ல இருக்கேன். ஸோ கீப் வாட்சிங், தேங்க்யூ.